சொஹ்ராபுதீன் ஷேக் போலி என்கவுண்டர் வழக்கிலிருந்து குஜராத் மாநில முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் இருவர் விடுவிக்கப்பட்டனர். குஜராத் மாநிலம் காந்தி நகரை சேர்ந்த சொஹ்ராபுதீன் ஷேக் என்பவர் கடந்த 2005ஆம் ஆண்டு காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய மனைவியும் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் இருந்து இதுவரை 13 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் குஜராத் மாநில முன்னாள் காவல்துறை அதிகாரிகளான வன்சாரா மற்றும் தினேஷ் ஆகிய இருவரும் தற்பொழுது நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு எதிராக போதிய ஆவணங்கள் இல்லை என்று கூறியுள்ள நீதிமன்றம் அவர்கள் இருவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகளை கைவிடுவதாகவும் உத்தரவிட்டுள்ளது.